ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஜெயவேல் பேசுகிறேன். இன்று தேதி 26/5/2022 வியாழக்கிழமை. இன்று வந்த செய்திகள். தமிழகத்தில் 31,500 கோடி ரூபாய் கட்டமைப்பு செயல் திட்டங்களின் மூலம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகள் செல்ல துவங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் இன்று சென்னை வருகிறார். பத்தாம் வகுப்பு வரை ஜூன் 13 தேதி தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உள்நாட்டில் சர்க்கரை விலை உயர்ந்து வருவதால் அதை தடுக்க ஜூன் முதல் தேதியிலிருந்து சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவில் விற்பனையாகும் விலை குறைந்த ஃபியூச்சர் போன் தயாரிப்பதை நிறுத்தியுள்ளது. வீடுகளின் விற்பனை விலை அடுத்த 9 மாதங்களில் 10% அதிகரிக்க உள்ளது. பாலக்காட்டில் கலால் துறையைச் சேர்ந்த 16 அலுவலர்கள் லஞ்சம் வாங்கியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கோவை பேரூர் தாலுக்காவில் 24 கிராமங்களுக்கான ஜமாபந்தி பேரூர் தாலுக்கா அலுவலகத்தில் இன்று துவங்குகிறது. தென்மேற்கு பருவமழை நாளை துவங்குகிறது என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை தினமலர் வழிகாட்டி கொடிசியாவில் இன்று முடிவடைகிறது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை உண்டு என்று சென்னை வானிலை மையம் கூறியது. இராணுவ விமானப்படையின் முதல் பெண் போர் விமானியாக கேப்டன் அபிலாஷா பராக் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். கோவாவில் வீடு தேடி கொள்ளை அடித்து வரும் திருடர்கள் கொள்ளை அடித்த பொருளுடன் திரும்பி போகும்போது டிவி திரையில் ஐ லவ் யூ என்று எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள். நண்பர்களே, நன்றி.